அடங்காத அசுரந்தா, ஒருத்தன பார்த்தா மனுஷந்தா, தோளோடு தோள் நின்னா தருமான சுரதா. அவனை கண்டினியூஸ் வாட்ச் பண்ணிட்டு என்னடி காலங்காத்தாலே கொட்டாய் விட்டுட்டு இருக்க? அட போமா, நேத்து நைட்டு மங்களம் ஆண்டி வீட்டுல படுத்தோம்ல, எனக்கு தூக்கமே வரல. பழக்கம் இல்லாத இடத்துல படுத்தா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுமா. நம்ம வீட்டுல தூங்குனாதான் நான் நிம்மதியா தூங்குவேன். இது என்ன, நம்ம சொந்த வீடா? இந்த வீட்டையே காலி பண்ற சூழ்நிலையில இருக்கோம். இதையெல்லாம் கஷ்டமா எடுத்துக்க கூடாதுடி, எல்லாத்தையுமே பழகிக்கணும். டோன்ட் வரி, இனிமே மங்களம்மா வீட்டுக்கு போற அவசியமே இருக்காது. எப்படி சொல்றடி? ஒரு யூகம் தான். ஏய், யூகம் பண்றதுக்கு ஒரு காரணம் வேண்டாமா? சரி, ஜோசியம் சொல்றேனே வச்சுக்கோ. ஆனா நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். ஆமா, இவ பெரிய ஜோசியக்காரி. ஆமாண்டி, ஜோசியக்காரி தான். ஏய், ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? காலையிலேயே மாப்பிளை மகாவும் எங்க போனாங்கன்னே தெரியல, இதுல நீங்க வேற. வேலையை பாருங்க ரெண்டு பேரும். வாங்க மாப்பிள. எங்கம்மா காலங்காத்தால வெளியில போயிட்டு வரீங்க? வாடகைக்கு வீடு பார்க்க போயிருந்தோம்மா. யாருக்கு? வேற யாருக்குமா, எங்களுக்கு தான். என்னடி சொல்ற, இப்ப எதுக்காக வீடு பார்க்கணும் மாப்பிள? உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு சிரமமா இருக்கா? அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா.